நாமக்கல் நகரின் சிறந்த அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சிஎஸ்கே அணிக்கு 219 ரன்களை இலக்காக பெங்களூரு அணி நிர்ணயித்திருக்கிறது. பெங்களூரு அணி 219 ரன்களை சிஎஸ்கே அணிக்கு இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. இந்த போட்டியில் வென்றால் மட்டுமே சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய முடியும். இல்லை என்றால் அந்த வாய்ப்பு இழந்துவிடும். ஐபிஎல் போட்டியில் சென்னை அணிக்கு 219 ரன்களை இலக்காக பெங்களூரு அணி வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், போட்டியில் தோற்றாலும் கூட 201 ரன்கள் எடுத்திருந்தால் சென்னை அணி பிளே ஆஃப் செல்லும் என்றும் கூறப்படுகிறது. ஐபிஎல் போட்டியில் சென்னை அணிக்கு 219 ரன்கள் இலக்கு நிர்ணயித்து பெங்களூரு அணி 218 ரன்களை எடுத்திருக்கிறது. போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை சென்னை அணி பெறும் நிலையில் 219 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், சிஎஸ்கே அணிக்கு 219 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? சக்தி, ஐபிஎல் தொடரினுடைய மிக முக்கிய போட்டியாக மாறி இருக்கக்கூடிய பெங்களூரு சென்னை அணியிலான போட்டியில முதல் இன்னிங்ஸ் முடிவடைந்திருக்கிறது. முதல்ல பேட்டிங் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவுல 218 ரன்கள், 5 விக்கெட்டுகளில் இருந்து 218 ரன்களை குவித்தனர். துவக்க வீரராக களமிறங்கிய விராட் கோலி 47 ரன்களும், பெங்களூரு அணியினுடைய கேப்டன் ஃபாஃப் டு பிளேசிஸ் 54 ரன்களும், அதே போன்று ரஜத் பட்டிதார் 41 ரன்களும், கேமரன் கிரீன் 38 ரன்களும் குவித்திருந்தனர். 20 ஓவர் முடிவுல பெங்களூரு அணி 218 ரன்களை குவித்திருந்தாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்ஸ்க்கு செல்ல முன்னேற வேண்டும் என்றால் 20 ஓவர் முடிவுல 201 ரன்கள் குவித்திருந்தால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த போட்டியில சென்னை அணி தோல்வி அடைந்தாலும் 18 ரன்களுக்கு குறைவாக தோல்வி அடையும் பட்சத்துல ரன் ரேட் அடிப்படையில பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறும். 218 ரன்களை 219 ரன்கள் குவித்து வெற்றி பெறவில்லை என்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர் முடிவுல 201 ரன்கள் குவிக்கும் பட்சத்துல பிளே ஆஃப்க்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த போட்டியின் நடுவிலே மழையினுடைய பாதிப்பு இருக்கும் என தெரிவித்தது போலவே 3 ஓவர் முடிவில் இருந்தபோது மழை பாதிப்பு ஏற்பட்டது. 15 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் போட்டி தொடங்கி தற்போது வரை மழை பாதிப்பு இல்லாமல் 20 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி. சந்தானகுமார். நாமக்கல் நகரின் சிறந்த அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.